அந்த குடிசைகளை அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய குற்றம், ஒரு போர் குற்றம்னு சொன்னா கூட அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போர் குற்றத்துல என்ன நடக்கும் அப்படின்னா நாட்டின் குடிமக்கள் வந்து அகதிகளா போற அவலம் வந்து நேரிடும். அதே ஒரு சூழல் தான் வந்து இன்னைக்கு இந்த குடிசைகள் அப்புறப்படுத்துறதுலயும் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 30 ஆண்டுகளா நான் சென்னைக்கு வந்து 2000ல் வந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்து 90களில் ஆரம்பித்து இந்த 30 ஆண்டுகளாக இந்த குடிசை பகுதிகள் வந்து தொடர்ச்சியாக அப்புறப்படுத்தப்படுது. இந்த மக்கள் வந்து நான் 2000ல் இருந்து பல குடிசைகள் அப்புறப்படுத்தும் போது நேரடியாக பார்த்து இதை எழுதியிருக்கேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கு 30 ஆண்டுகளில் ஒரு முடிவே வரல அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் குடிசை பகுதி மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்காங்க தங்களோட வாழ்விட உரிமைகளுக்காக. இதில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிசை மாற்று வாரியம் தான். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, திமுக அரசு 1971 ஒரு பெரிய சோசியல் ஒரு சமூக பொறுப்புணர்வோடு கொண்டு வந்தது வந்து குடிசை மாற்று வாரியம். அதுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த நகரத்தை உருவாக்குற அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கான ஒரு வாழ்விடத்தை உறுதி செஞ்சு தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சமூக பொறுப்புணர்வோடு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த குடிசை மாற்று வாரியத்தோட முக்கிய முக்கியமான பணி என்ன அப்படின்னா குடிசைகளை அடையாளம் காண்பது. முதல் வேலை அதை தான் செய்யணும். நீங்கள் நகரம் முழுக்க பரவி இருக்கிற பல்வேறு பகுதிகளில் பரவி இருக்கிற குடிசைகளை அடையாளம் காணணும். முதல்ல அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு அடித்தட்டு தொழிலாளர்களாக இங்கே வந்து பிழைப்பு தேடி இங்கே வந்து செட்டில் ஆகிற மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு ஒரு வாழ்விடத்தை உருவாக்கி தரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு அந்த குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது. ஆனால் 1985 வந்து குடிசைகளை அடையாளப்படுத்துகிற வேலையை குடிசை மாற்று வாரியம் நிறுத்திடுச்சு. அவங்க ரெக்கக்னைஸே பண்ணலை. அதனால தான் என்ன ஆகுது, இப்போ ஆரம்பத்தில் இந்த வாரியம் உருவாக்கப்பட்டப்போ வெறும் 500 குடிசை பகுதிகள் தான் சென்னை மாநகரத்தில் இருந்தது. இப்போது 20,000க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகள் இருக்குது. இந்த 20,000க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகள் எல்லாமே அரசால் அங்கீகரிக்கப்படாத குடிசை மாற்று வாரியத்தால் அடையாளப்படுத்தப்படாத குடிசை பகுதிகள். அதனால தான் இந்த கவர்மெண்ட் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு குடியிருப்பு, சட்டத்திற்கு புறம்பான மக்கள் வந்து அந்த இடத்துல வசிக்கிறதா வந்து அரசாங்கம் வந்து அதை எடுத்துக்கிறது. ஆக முதல் குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தோன்னா குடிசை மாற்று வாரியம்னா அவங்களோட கடமையை வந்து முதல்ல ஒழுங்காக செய்யணும். ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் முதல்ல வந்து அவங்க தன்னோட கடமை குடிசைகளை முதல் அங்கீகாரம் பண்ணணும். அவங்க அதுக்கான ஒரு சர்வே பண்ணணும். மக்களை வந்து அவங்க அந்த பகுதியின் குடியிருப்பு வாசிகள் அப்படிங்கிற அங்கீகாரத்தை அந்த மக்களுக்கு முதல்ல தரணும். அப்புறம் குடிசை பகுதிகளை அப்புறப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் தொடர்ச்சியாக சொல்கிற காரணங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து மாசுபடுத்துகிறாங்க. அதாவது இந்த சென்னை நகரத்தை வந்து அழகாக இருக்க வேண்டிய சென்னை மாநகரத்தை வந்து அவங்க வந்து மாசுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த பகுதி குடிசை பகுதிகளால் சென்னை மாவட்டம், நீங்கள் என்ன எனி டேட்டா என்விரான்மெண்டல் ஸ்டடி ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, குடிசை பகுதிகளால் உருவாகிற கழிவு குப்பை என்பது வெறும் 3% தான். உதாரணத்துக்கு நம்ம கூவம் மாற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான குற்றவாளி அந்த கூவம் மாற்றை மாசுபடுத்துறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் பெட்ரோலியம் கார்பரேஷன் கம்பெனியும் தான் முக்கியமான குற்றவாளிகள். அதெல்லாம் சென்னை கூவம் மாற்றை வந்து மாசுபடுத்துறதில்ல. இதே தான் வந்து எல்லா நீங்கள் எனி சென்னைக்குள்ளே இருக்க நீர்ப்பகுதிகள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கவர்மெண்ட்டாக இருப்பாங்க இல்லை கார்பரேட் கம்பெனிஸாக இருப்பாங்க. இந்த மக்களுக்கு குப்பையை உருவாக்குறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது? எப்படி அவங்களால குப்பையை உருவாக்க முடியும்? அவங்கக்கிட்ட என்ன அவ்வளோ பொருட்கள் இருக்கா? எங்கேருந்து குப்பை உருவாகுது நம்ம யோசிச்சாலே தெரியும் இது எவ்வளோ பெரிய பொய் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஆற்று நீரோட்டத்துக்கு இந்த குடிசை பகுதிகள் வந்து தடையாக இருக்குது அப்படிங்கிறது அதுவும் வந்து சுத்தப்போய். ஆற்று நீரோட்டத்துக்கு தடையாக இருக்குதுன்னா ஆற்று பகுதிகளில் நீங்கள் எந்த கட்டிடமுமே கட்டக்கூடாது லாஜிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இந்த மக்களை அப்புறப்படுத்திட்டு மீண்டும் மீண்டும் வந்து அரசு கட்டடங்கள் கட்டுறாங்க, கார்பரேட் கட்டுறாங்க, ஆஃபீஸஸ் வந்து உருவாக்குறாங்க, பெரிய பெரிய லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து உருவாக்குறாங்க. அப்போ அதுவும் தானே ஆற்று போக்கை வந்து தடுத்து நிறுத்தும். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய பொய். குடிசை மாற்று வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த
அப்புறப்படுத்தி மக்களை வேற மறுகுடியிருப்பு செய்யறதுக்கும் வந்து ஒரு நியாயமான அடிப்படையில் அந்த வாரியத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா அந்த மக்கள் குடியிருக்கிற இடத்திலேயே வந்து அவங்களுக்கு கட்டடங்கள் கட்டித்தரணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் தான் கட்டித்தரணும். இது வந்து சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இவங்க அரசும் சரி குடிசை மாற்று வாரியமும் சரி தொடர்ந்து சட்டத்திற்கு புறம்பா இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நான் அறிகுறி தான். இந்த செம்மஞ்சேரி கண்ணகி நகர் பெரும்பாக்கம் பகுதிகளில் கட்டப்பட்ட அந்த வீடுகள் எல்லாமே நீங்கள் தெரியல. இவ்வளோ ஜேர்னலிஸ்ட் இங்கே வராங்க, யாராவது ஒருத்தர் அந்த கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பகுதிகளுக்கு போய் இப்போ நேரில் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்கவங்களே எவ்வளோ பேர் போய் பார்த்துருக்கீங்கன்னு அப்படி ஒரு மூச்சடைக்கிற மாதிரியான ஒரு குடியிருப்பாது. எங்கேயும் ஒரு வெட்ட வெளியில் பொட்டல் காட்டுக்கு நடுவில் ஒரு உழைக்கும் மக்களை கொண்டு போய் அங்கே போட்டால் அங்கே எப்படி அவங்க அங்கே வாழ்வாங்க? ஒரு ஸ்கூல் கிடையாது, ஒரு காலேஜ் கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. முதல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியே கிடையாது. அப்படி ஒரு இடத்துல போய் அந்த மக்கள் எப்படி வாழ முடியும்? ஸோ அந்த 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸுங்கிறது ரொம்ப நியாயமாக செய்யப்பட்ட ஒரு தீர்மானம் அது. ஆனால் அதை இந்த கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறதே இல்லை. இந்த சத்தியவாணி முத்து நகருக்கு இப்போ அவங்க ஆர்டிஐயில் போட்டு கேட்டதுனால தான் தெரியுது கேபி பார்க் குடியிருப்புங்கிறது குடிசை பகுதி மக்கள் பேரில் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ பெரிய மோசடி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளே தான் இந்த மக்களுக்கு பொதுவாக சென்னையை பற்றி பார்த்தோன்னா ரொம்ப நெரிசலாக இருக்குது. இங்கே வந்து எப்படி மக்களுக்கு இவ்வளோ குடிசைகளை அப்புறப்படுத்தி எப்படி மக்களுக்கு உள்ளே வைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரலாம். ஆனால் அது ரொம்ப பொய், பெரிய பொய்யாது. மாநகராட்சி வந்து அந்த காலி இடங்களில் வந்து கையகப்படுத்தினதில் 11% சதவீத ஸ்கொயர் கிலோமீட்டர் 11 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு அவங்களுக்கு இடம் இருக்குது காலி இடங்கள். அதில் வந்து 1.8% ஏதோ கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்காக அலாட் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்க 10% இடம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இடம் வந்து சென்னைக்குள்ளே காலியாக இருக்குது. மயிலாப்பூர் டி நகர் மாதிரியான மைய பகுதிகளிலேயே இந்த மக்களை ரொம்ப பிரமாதமாக குடியமர்த்த முடியும். இல்லாதது என்ன அப்படின்னா பொறுப்புணர்வும் ஒரு 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 அகச்சான்றுன்னு சொல்லுவோம்ல, ஒரு எத்திக்கல் உணர்வு, ஒரு ஒரு அற உணர்வோட மக்களை அணுகிறது இருக்கு. எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் மக்களை மீண்டும் மீண்டும் வந்து அந்த கண்ணகி நகர் செம்மஞ்சேரி 40 கிலோமீட்டர் தள்ளி அந்த மக்களை அங்கே கொண்டு போய் குடியமர்த்துவது என்பது ஒரு மிக மோசமான ஒரு சாதிய வன்கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நம்ம யாருமே பெருசாக அதை என்ன சொல்கிறது ஒரு ஒரு மையப்படுத்தாத ஒரு கருத்து என்ன அப்படின்னா சென்னையோட குடிசைவாசிகள் வந்து 90% பேர் தலித் மக்கள் தான். தலித் மக்கள் தான். இதுக்கான ஆய்வுகள் தனியார் என்ஜிஓஸ் நிறைய அமைப்புகள் வந்து இதை ஆய்வு செஞ்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் இதுக்கான ஒரு ஆய்வை செஞ்சு பார்த்தா அவங்க அந்த மாதிரிலாம் எந்த சமூக ஆய்வும் செய்கிறது கிடையாது. அப்படி செஞ்சாங்கன்னா தெரியும் 90% மக்கள் வந்து குடிசை பகுதி மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்போ நம்ம வந்து தீண்டாமை தீண்டாமை நம்ம கிராமப்புறங்களை மையப்படுத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். தீண்டாமை என்பது என்ன சொல்லுங்கள்? ஒரு ஒரு தனி கோலை வச்சுட்டாங்க, தனி பொது கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, பொது வளங்களை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் தான் நம்ம தீண்டாமைன்னு பேசுகிறோம். அப்போது நகர்ப்புறங்களில் இருந்து குறிப்பிட்ட சமூக மக்களை, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை, தலித் மக்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தி ஒரு தனியாக ஒரு சேரியை உருவாக்கி, அது ஒரு சேரி தான், அந்த சேரி பகுதியை நகர்ப்புற ஊருக்கு வெளியே வச்சாலே அது சேரி தான் இல்லையா? கிராமப்புறங்களை பார்த்தோம் அப்படின்னா ஊருக்கு வெளியில வச்சாலே அது சேருதான். எந்த கிராமத்தை எடுத்து பாருங்க, அதுல ஊர் இருக்கும், சேரி இருக்கும், சேரியில தலித்துகள் இருப்பாங்க, ஊர் பகுதியில சாதி இந்துகள் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நகரோட மைய பகுதியில இருந்து மக்களை அப்புறப்படுத்தி நீங்க நகருக்கு வெளியே கொண்டு போறதுங்கிறது சேரிகளை, நகர்ப்புறத்துல சேரிகளை உருவாக்குறது தான். அப்போ அரசு வந்து மிக மோசமான ஒரு தீண்டாமையை இந்த மக்கள் மேலே கடைபிடிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியல இது வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி தீண்டாமைக்காக நம்ம அரசு மேலேயே எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து நம்ம கேஸ் போடலாமா அப்படின்னா அது நியாயமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அவங்களோட வாழ்விடம் உரிமைக்காக போராடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த தீண்டாமை கொடுமை நகர்ப்புறங்களில் பரவுது அந்த தீண்டாமை கொடுமை அதை முடிவுக்கு கொண்டு வர்ற வகையில் குடிசை மாற்று வாரியம் என்ன விதிமுறைகள் சொல்லுதோ
அது கேற்ற வகையில சென்னை நகரத்துக்குள்ளேயே இந்த மக்களுக்கு குடியிருப்பை வந்து கட்டி கொடுக்கணும் இந்த ஒரு கொடூர ஒரு என்ன சொல்ற மாடர்னைஸ்ட் தீண்டாமை முறையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத தான் சிபிஎம்க்கு வந்து இந்த இந்த போராட்டத்துக்கு இந்த வகையான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும் மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும் நாங்கள் தேசபக்தர்கள் தேசபக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டே இந்த தேசத்திற்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்திற்காக குரல் கொடுப்பவர்களை அவர்கள் தேச விரோதிகள் என்று சொல்லுகிறார்கள் சில நேரங்களில் பறித்து கொண்டு ஓடுகிற திருடர்களே திருடர்கள் திருடர்கள் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள் மக்களுக்கு யார் திருடன் என்று தெரியாது ஆனால் ஒரு நேரத்தில் உண்மையான திருடன் மாட்டிக்கொள்வதைப் போல இந்த மோடி அரசும் பாஜகவும் மாட்டிக்கொள்ளும் நாட்டு மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள்